Hi friends, you are watching Tech Updates. This is the video. In this video, there are many tech updates. Samsung Fold 2 is launched. Huawei P40 Pro is launched. Features are launched. First update is Samsung Fold 2 leak images. இந்த மொபைல் அப்படினு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11 ஆம் தேதி லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பார்க்க முடியுது. கன்ஃபார்ம் கிடையாது. பிப்ரவரி 11 ஆம் தேதி அதிகபட்சமா இந்த மொபைல் லான்ச் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது கூட தான் Samsung S10 Lite அதே மாதிரி Samsung Note 10 Lite இந்த மொபைல்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மொபைல்ல எப்ப லான்ச் ஆகுது அப்படின்றத. அடுத்த அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா Huawei P40 Pro Huawei P series அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு flagship லெவல்ல அதுவும் கேமரா வைஸா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலா இருக்கும். இந்த டைமும் அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் அப்படினு பாத்தீங்கன்னா 10x hybrid zoom சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல 5 கேமரா செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 2019 பாத்தீங்க அப்படினா அதிகபட்சமா 4 கேமராஸோட எக்கச்சக்க மொபைல்ஸ் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா 2020 லயும் இதனோட கிரேஸ் குறையாது அப்படினு நினைக்கிறேன். ஏனா அதிகபட்ச மொபைல்கள் குவாட் கேமரால இருந்து பென்டா கேமராக்கு மூவ் ஆகி 5 கேமராவோட நிறைய மொபைல் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா Realme இருந்து புதுசா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. இதுல அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நிறைய Realme ப்ராடக்ட்ஸ அன்பாக்ஸிங் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட படைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படியும் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்க முடியும் அப்படின்றதே இத பாக்கும்போது தான் தெரியுது. அடுத்த அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா Redmi இருந்து லெஃப்ட் கார்னர்ல பஞ்ச் கோல் நாட்ச் இருக்கிற மாதிரி மொபைல்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது அப்படினு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா Redmi Note 9 Note 9 Pro இந்த மொபைல்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா 2019 அதிகபட்சமா பாப்அப் கேமராஸோட வந்த மொபைல் வந்தது. 2020 அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பஞ்ச் கோல் நாட்சோட வரப்புற மொபைல்ஸ் அதிகமா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏனா Redmiயோட Redmi K30 இருக்கட்டும், அதே மாதிரி Realmeயோட X50 இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம Realme இந்த அடுத்து வரப்போற Realme 6 Pro இந்த மொபைல்லாம் பஞ்ச் கோல் நாட்சோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நிறைய மொபைல்ஸா பஞ்ச் கோலோட கொண்டு வந்திருக்காங்க. சோ Redmi Note 9 Note 9 Pro இந்த மொபைல்ஸும் பஞ்ச் கோல் நாட்சோட வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதனால Redmi வர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த மொபைல் Redmi Note 9 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த அப்டேட் அப்படின்னா Wi-Fi இதுதான் இப்ப அதிகமா பேசப்படுற ஒரு டாபிக்கா இருக்கு. ஏர்டெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அத தொடர்ந்து ஜியோல இருந்து லான்ச் பண்ணாங்க. இதில என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணி நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருந்து கால் பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு சில மொபைல்ஸ் தான் அவேலபிளா இருந்தது. இப்ப MiUI 11 அப்டேட்டோட Redmi Note 8 Proக்கும் இந்த அப்டேட்ட கொடுத்திருக்கதா Redmi தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. சோ Redmi Note 8 Proக்கும் இனி Wi-Fi சப்போர்ட் பண்ணும். அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, உங்க லைக் தான் என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணும், நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அதாவது 2020 ஜனவரில என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு முழு லிஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கேன். நிறைய மொபைல்ஸ் 2020 ஜனவரில லான்ச் ஆக போகுது. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வீடியோவான லிங்க் ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு பக்கமும் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத. அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 10 வருஷம் அதாவது 2010ல இருந்து 2019 வரைக்கும் வேர்ல்ட் வைடா எந்த ஆப் அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Facebookoட கிளை நிறுவனங்களான Facebook ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செகண்ட் இடத்துல Facebook Messenger பார்க்க முடியுது. தேர்ட் இடத்துல WhatsApp பார்க்க முடியுது. ஃபோர்த் இடத்துல Instagram பார்க்க முடியுது. இந்த நாலுமே Facebookoட அப்ளிகேஷன். சோ Facebook எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. டேட்டா கண்டிப்பா Facebook இதை எடுத்து அவங்களோட ஆட்ஸ் கொடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட டேட்டா எந்த அளவுக்கு Facebook கையில இந்த ஆப்ஸ் மூலமா இருக்கு அப்படின்றத பாருங்க. இது போக 5வது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapchat, 6வது இடத்துல Skype, 7வது இடத்துல TikTok, 8வது இடத்துல உங்களுக்கு UC Browser, 9வது இடத்துல YouTube, 10வது இடத்துல Twitter இருக்குன்னு பார்க்க முடியுது. சோ இங்க UC Browser அப்படின்றது கண்டிப்பா ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி TikTok அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டா தான் லான்ச் ஆச்சு. லேட்டா லான்ச் ஆனும் எக்கச்சக்க டவுன்லோடோட 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன அப்ளிகேஷன் உங்களோட மொபைல்ல இல்ல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இருக்கு அப்படினாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாதவங்க யார் இருக்கா அப்படின்றத பாப்போம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நியூஸ். இப்ப கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஜிம்ஸ் அப்படிங்கற ஆப்ல வர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல எல்லா டேட்டாவையும் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையவே வந்தது. அதனால கவர்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டாம், அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த மாதிரி கவர்மெண்ட் டேட்டாஸ் லீக் ஆகாம இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக வாட்ஸ்அப் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் இதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ல கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜிம்ஸ் அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற பெயர்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. இது நமக்காக கிடையாது, கவர்மெண்ட்ல இருக்க ஹையர் ஆஃபீஷியல்ஸ் அதாவது மத்திய அரசு மாநில அரசு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான் இன்னைக்கான டெக் அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.